அனைவருக்கும் வணக்கம். ஹெரிட்டேஜ் வெட் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் அசோலா வளர்ப்பில் இருக்கிற முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். அசோலா ஒரு பச்சை பண்ண தாவரம். அசோலா சுலபமாக செரித்து உடலுக்கு ஊட்டச்சத்தினை கொடுக்கும். அசோலா ஒரு ஊட்டச்சத்து சுரங்கம். இப்போது அசோலா பயன்படுத்துறதுனால என்ன பயன்னு பார்க்கலாம். கால்நடைகளுக்கு 1-2 கிலோ அசோலா கொடுக்கறதுனால 15-20% பால் அதிகமாக கறக்கும். அசோலாவை தீவனமாக பயன்படுத்துறதுனால மற்ற தீவன செலவில் 15-20% குறைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபேட் சதவீதமும் எஸ்என்எஃப்பும் அதிகமாகும். இதனால் கூடுதலாக லிட்டருக்கு 1.5 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அசோலாவை தீவனமாக பயன்படுத்துறதுனால குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைக்கும். அசோலாவில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிலக்கடலை புண்ணாக்கு அல்லது பருத்தி வித புண்ணாக்குக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். அசோலா உற்பத்தி பண்ணுற முறை. 4 கிலோ அசோலா உற்பத்தி பண்ண 2.5 மீட்டருக்கு 1.5 மீட்டர் அளவில் 3 தொட்டி அமைக்கணும். நிலத்தை சுத்தமாக களையெடுத்து நிலத்தை சமப்படுத்தணும். 10 சென்டிமீட்டர் உயரம், 2.5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலத்துக்கு சுற்றியும் செங்கல்ல அடுக்கணும். வேர் நிலத்துக்குள்ளே இறங்காத மாதிரி தார்பலின் கவரில் போத்தணும். அந்த தார்பலின் கவரில் செங்கலை சுற்றி வர்ற மாதிரி மூடணும். தார்பலின் கவரோட ஆழம் 10 சென்டிமீட்டர் இருக்கணும். 30-35 கிலோ மேல் மண் எடுத்து கவர் மேலே சமமாக போடணும். அடுத்து 2-5 நாள் ஆன மாட்டு சாணத்தை 4-5 கிலோ எடுத்து 15-20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதோட 40 கிராம் கனிமே கலவையை சேர்த்து மேல் மண் மேலே தெளிக்கணும். அப்போது 7-10 சென்டிமீட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 1-1.5 கிலோ அசோலா செடிகளை சமமாக தெளிக்கணும். பிறகு அசோலா மேலே தண்ணி தெளிக்கணும். இதனால் அசோலா செடிகள் நேராக நிற்கும். அசோலா செடி ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா வளர்ந்து 7-10 நாளுக்குள்ளே தொட்டி முழுவதும் பரவி இருக்கும். 7வது நாளிலிருந்து ஒரு நாளைக்கு 8-10 கிலோ அசோலா அறுவடை செய்யலாம். வாரம் ஒரு முறை 1 கிலோ மாட்டு உரம், 20 கிலோ கனிம கலவை, 5 லிட்டர் தண்ணியில் கரைச்சி தொட்டியில் தெளிக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். சூரிய ஒளி அதிகமாக படுற இடத்துல அல்லது அதிகமாக நிழல் இருக்கிற இடத்துல அசோலா சரியாக வளராது. அசோலா தொட்டியில் காய்ஞ்ச இலைகளை விழாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் அசோலா தொட்டியை அமைக்கணும். அசோலா தொட்டியில் குறைந்தது 5 சென்டிமீட்டருக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஊட்டச்சத்து சரியான முறையில் கொடுக்க வேண்டும். நோய்கள் ஏற்படும் போது சரியான மருந்துகளை தெளிக்கணும். 10 நாளுக்கு ஒரு முறை 1/4 பங்கு தண்ணி வெளியேற்றணும். புதுசாக தண்ணியும் விடணும். அசோலா செடியில் தொற்று ஏற்பட்டிருந்தால் அந்த தொட்டியில் இருக்கிற முழு அசோலாவையும் நீக்கிட்டு புது அசோலாவை தெளிக்கணும். புஞ்சை தொற்று ஏற்பட்டிருந்தால் அந்த தொட்டியில் இருக்கிற எல்லா அசோலாவையும் எடுத்துகிட்டு அதை புதைச்சிடணும். கால்நடைகளுக்கு அசோலா கொடுக்கும் முறை. சிறு துளையில் பிளாஸ்டிக் ட்ரேயில் அசோலாவை எடுத்துக்கணும். பாதி அளவுக்கு தண்ணி இருக்கிற பக்கெட்டில் அந்த ட்ரேவை வைக்கணும். மேலிருந்து தண்ணி ஊற்றுறதுனால அந்த ட்ரேலிருந்து மாட்டு சாண வாசனை போயிடும். அதோட சின்ன அசோலா செடியும் அந்த துளையில் போயிடும். அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை மறுபடியும் தொட்டியில் ஊற்றணும். இதனால் அந்த சின்ன அசோலா செடி மறுபடியும் வளரும். மாட்டுத் தீவனத்தோட 1:1 என்ற ரேஷியோவில் பயன்படுத்துறதுனால விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நன்றி. மேலும் விவரங்களுக்கு ஹெரிட்டேஜ் வெட் ப்ளஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.